பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் முனையல்லாய் ஆரமக்கு பாரலிலே, மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் முனையல்லாய் ஆரமக்கு பாரலிலே, ஏதாகிலும் வழி நீ சொல்வாய மதுயிரே, ஏதாகிலும் வழி நீ சொல்வாய மதுயிரே, வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. கலை தெய்வம் மணிவா குதவிடுவாள், வாணி கலை தெய்வம் மணிவா குதவிடுவாள், ஆடி முத்தி போலே பதிவு முத்து மாலையினாள், வாணி கலை தெய்வம் மணிவா குதவிடுவாள், ஆடி முத்தை போலே அறிவு முத்து மாலையினாள், காணுகின்ற மலரடியே சூழ்வோமே, மாயுயலே நிற்பாய் மலரடியே சூழ்வோமே. பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி, பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி, மின்னுணவரத்தினம் போல் மேனி அழகுடையாள், பொன்னரசி நாரணனாள் தேவி புகழரசி, மின்னுணவரத்தினம் போல் மேனி அழகுடையாள், அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள், ஸ்ரீதேவி அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள், ஸ்ரீதேவி அன்னையவள் வையம் எல்லாம் ஆதரிப்பாள், ஸ்ரீதேவி அன்னையவள் வையம் சரண் புகழ்ந்து வாழ்வோமே, தண்ணீர் போற்றாடே சரண் புகுந்து வாழ்வோமே. மலையிலே தான் பிறந்தால் சங்கரனை மாலையிட்டாள், மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள், உலகிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள், மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மாலையிட்டாள், உலகிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள், நிலையில் உயர்ந்திடுவாள் நேரே அவள் பாதம், நிலையில் உயர்ந்திடுவாள் நேரே அவள் பாதம், தலையிலே தானியை தரணி மீசை வாழ்வோமே, தலையிலே தாங்கி தரணி மீசை வாழ்வோமே, தலையிலே தாங்கி தரணி மீசை வாழ்வோமே, வாழ்வோமே.
பேர் லலிதா கார்த்திக். நம்ம எத்தனையோ பண்டிகைகள் நாட்டில் கொண்டாடுறோம், ஆனால் வந்து நவராத்திரி மட்டும் 10 நாளைக்கு அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறோமே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. இந்த 9 நாள் வந்து யுத்தம், அம்பாள் பண்ணுறா அதர்மத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணுறா. யுத்தம் பண்ணி 10வது நாள் அவளுக்கு வெற்றி கிடைக்கிறதுனால தான் விஜயதசமி அப்படின்னு அந்த நாளுக்கு பெயர். அதனால 9 நாள் நமக்காக, நம்மளை போல இருக்கக்கூடிய சிஸ்டர்களை பரிபாலிப்பதற்காக அம்பாள் அவ்வளவு பண்ணியிருக்கா இல்லையா. அதனால அந்த அம்பாளை ஒரு நாள் கொண்டாடினா போறாதுங்க அப்படின்னு சொல்லி 9 நாட்கள் நவராத்திரின்னு சொல்லக்கூடியதை நம்ம கொண்டாடுறோம். இதில் வழக்கமாக மற்ற பண்டிகைகள் பார்த்தோன்னா கார்த்தால கொண்டாடுவோம், முக்காவாசி நம்ம பார்த்தோம்னா இப்போ தீபாவளினா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்போம் மார்னிங். ஆனால் இந்த நவராத்திரி வந்து டேயை காட்டிலும் நைட்டில் விசேஷம், நவராத்திரின்னு தான் பேர். சிவனுக்கு ஒரு ராத்திரினா அம்பாளுக்கு 9 ராத்திரிகள். இந்த நவராத்திரி வந்து அதனுடைய விசேஷத்துக்கு இதுதான் காரணம். அம்பாள் 9 நாள் 9 விதமான ரூபம் எடுத்துகிட்டு போய் யுத்தம் பண்ணுறா, அந்த யுத்தத்தில் அவளுக்கு வெற்றி கிடச்சிது. அதனால் அவளை கொண்டாடும் வண்ணமாக 10 நாள் இந்த நவராத்திரிங்கிறத நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். நமஸ்தே, என் பேர் சம்யுக்தா. நவராத்திரி வந்து மூணு நாள் துர்கா சரஸ்வதிக்குன்னு கொண்டாடுறோம். ஏன், அதாவது இந்த நவராத்திரி வந்து சக்தி ரூபமான முப்பெரும் தேவியரை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இதை மூன்றாக பிரிக்கின்றோம். முதல்ல இப்போ 3 டேஸ் வந்து துர்கை மகா காளி அப்படின்னு சொல்லக்கூடியவளுக்கு நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம். அடுத்து 2வது 3 நாட்கள் மகாலட்சுமி தேவிக்கு, அடுத்த 3 நாட்கள் வந்து மகா சரஸ்வதிக்கு அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது எது அப்படின்னு பார்த்தா கல்வி, செல்வம், வீரம். இதுதான் இந்த கல்வி, செல்வம், வீரம் அப்படிங்கிற மூணையும் தரக்கூடிய தெய்வங்கள் மகா காளிங்கிறவ வீரத்தை கொடுக்குறா, மகாலட்சுமிங்கிறவ செல்வத்தை கொடுக்குறா, மகா சரஸ்வதிங்கிறவ நமக்கு கல்வி கலைகளை கொடுக்கக்கூடியவ. அதனால அவர்கள் 3 பேரையும் நல்ல சமர்த்தியாக நம்ம பூஜித்து பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 3 நாட்களாக பங்கிடா நம்ம எடுத்துட்டு இந்த 3 தேவியர்களையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். வெல்கம் பேக் டு அவர் ஷோ நலன் தரும் நவராத்திரி. இப்ப நலன் தரும் நவராத்திரியோட ஃபைனல் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியை முன்னிட்டு அந்த வருடம் என்ன ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரியான பொம்மைகள்லாம் விற்பனைக்கு இருக்கும். இந்த வருடம் கொரோனா அப்படின்றதுனால இந்த வருடம் எந்த மாதிரியான பொம்மைகள்லாம் மார்க்கெட்ல வந்திருக்கு, அதை பொதுமக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நவராத்திரி ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மரப்பாச்சி டால்ஸ், மார்பிள் டஸ்ட், பேப்பர் மேஷ் ஐட்டம்ஸ், கொண்டப்பள்ளி டாய்ஸ், எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ சின்ன ரேட்லேருந்து பெரிய ரேட் வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சார். நவராத்திரி சேல்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலே குழந்தைங்களாம் இருக்கிறதால கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வராங்க. ஸோ நிறைய சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஐட்டம்ஸ் வரைக்குமே கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க சார். பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, முன்னோர்கள் செய்த பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, என்னன்னையே சௌபாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, என் இல்லமே சௌபாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. இந்த வருட புதிய வகையான செட்டு பொம்மைகள் வந்து காஞ்சி திவ்ய தேசம் செட்டு இருக்குது.
வரதராஜ தாயார் செட்டு இருக்குது, நாமக்கல் நரசிம்மன் தாயார் செட்டு இருக்குது, கோவிந்தராஜ பெருமாள் செட்டு இருக்குது, பல வகையான செட்டு பொம்மைகள் இருக்குது. மண்ணால் செய்த பொம்மைகளும் காகித கூலினால் தயாரிக்கப்பட்ட பொம்மைகளும் பல வகையான பொம்மைகள் உள்ளன. நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒலிக்க, நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டிகள் ஒலிக்க, நித்திய சுமங்கலி பூஜையில் அழுக்க மத்தொரு சைரிடை வெண்ணைய ஜொலிக, பாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. கனக விருட்சமாய் தன மழை தருக, மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக, கனக விருட்சமாய் தன மழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக, தினகரன் கோட்டி உன் மேனியில் உருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக, பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் இல்லமே சௌபாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. தொடர்ந்து 60 வருடங்களாக செயல்பட்டு வருகின்றோம். பொம்மை குழு தனிப்பட்ட முறையில் நவராத்திரிக்காக ஆரம்பித்து நல்ல வகையாக வைக்கப்படுகின்றன. வருட வருடம் 1,90,00,000 1 crore எதிர்பார்க்குறோம். அது தகுந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. எந்த வருடமும் குறைஞ்சபாடும் இல்லை, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் என்னென்னா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா எந்த கடையில் கம்பேர் பண்ணாலும் காதி பவனில் தான் நல்ல பொருட்கள் இருக்கும், அதே மாதிரி விலையும் குறைஞ்சிருக்கும். பொம்மைகளும் பார்த்தீங்கன்னா காதி பொண்ணுடைய கம்பேரிசன் எந்த கடையிலும் கிடைக்காது. நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம வந்து நவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வருடம் நம்ம கொரோனா பீரியடில் இருக்கோம். அதனால் நவராத்திரி வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் கொலு பார்ப்போம். அதே மாதிரி எல்லாம் பார்க்கலாம், பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்பவே சேஃபாக இந்த நவராத்திரியை சிறப்பான விதத்தில் கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் வேறொரு சுவாரஸ்யமான செக்மெண்ட்டோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.